ஜஸ்டைல் ஆப்பை பயன்படுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களிடம் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி பாகூரை சேர்ந்த அஸ்வின் என்பவர் கோவில் திருவிழாவிற்காக தவில் மற்றும் நாதஸ்வரம் வேண்டுமென்று ஜஸ்டைல் ஆப்பில் தேடிய பொழுது ஒரு நபர் தன்னிடம் தவில் மேளம் இருப்பதாக கூறியதை நம்பி அவரிடம் 22,000 ரூபாய் முன்பணமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட நாளில் இசைக்கருவிகள் வரவில்லை. அந்த நபரை தொடர்பு கொண்ட பொழுது மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் ஏமாற்றப்பட்ட நபர் காவல்துறை சைபர் கிரைம் பிரிவில் புகார் கொடுத்தார். புகாரின் அடிப்படையில் விசாரித்ததில் சென்னை கொரட்டூரை சேர்ந்த 52 வயதான ஜெயக்குமார் இந்த மோசடியில் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை கைது செய்து விசாரித்ததில் சென்டிங் ஷீட் அனுப்புகிறேன், எல்இடி டிவி வாடகைக்கு தருகிறேன், சென்ட மேளம் அனுப்புகிறேன் என பலரிடம் மோசடி செய்தது தெரிய வந்தது. அவரிடம் இருந்து 30 வங்கி கணக்கு புத்தகங்கள், 20 சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதை கொண்டு ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும்போது கவனமாக இருக்கும்படி காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது.